இதுக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து 1000 ரூபாய் தான் டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். என் அம்மா கார்டு வாங்கினேன். சிட்டியில எவ்வளவு தியேட்டர் இருக்கு, எல்லாமே பெரிய ஸ்கேம் பண்றாங்க. மன வருத்தத்துல இருக்கிறாங்க. நீங்க வேற கிடைச்சிருச்சு. என்ன தியேட்டர் வந்தாலும் ரோகிணி மாதிரி வராது. சோ அதனாலதான் இங்க நிக்கிறோம். கிடைக்கல. ஆல்ரெடி வாங்கினாங்க டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இங்கே இல்லைன்னு சொன்னனே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க டிக்கெட் காசுலாம். ஆல்ரெடி வாங்குறாங்க. அதனால தான் ப்ரோ இப்போ இதெல்லாம் பண்ணினு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சீட்டுலாம் உடஞ்சிச்சுல. இப்போ திரும்பி ஃபர்ஸ்ட் ஷோவில் நாசமாக்கிடுவாங்கல்ல. அதனால கன்ஃபார்ம் இல்லைக்கா. சரிங்களா, கன்ஃபார்ம் விட்டுருவாங்கக்கா. சரிங்களா, கூட்டம் இருக்க நான் வந்து காலில் நான் ஒரு மணிலேருந்து இருக்கேன். நான் வரும்போது ஒருத்தர் அந்த அப்போதான் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சரிங்களா, கன்ஃபார்ம் வந்து டிக்கெட் விடுப்போம். 6 மணிக்கு மேலே கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தலைவலி தான். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வந்து மார்னிங் 9 மணிக்கு. ஓகேங்களா, மனசு கஷ்டமா இருக்கு. அதுவும் சென்னையில் ஒரு பெரிய தியேட்டர்னா ரொம்ப அதை விட பெரிய கஷ்டமா இருக்கு. இப்போ இதை விட என்னன்னா, இதை விட சின்ன சின்ன தியேட்டர்லாம் இருக்காங்களே அவங்க வந்து அதிக ப்ராஃபிட் வச்சு டிக்கெட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி கட் பண்ணுறது பெரிய மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாம், சென்னைனாலே ரோகிணி தான் ப்ரோ. விஜய்னா தளபதினாலே ரோகிணி தான். மற்றபடி எந்த தியேட்டர் ஈடு கொடுக்க முடியாது. அதான் தெரியல எப்படின்னு, இன்னும் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் அது வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட சைட்லேயும் நிறைய இது இருக்கும், இவங்களோட சைட்லேயும் நிறைய ப்ராப்பராக இது மாரி பண்ணிருக்கலாம். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ, நமக்கு தெரியல. அது என்ன சொல்கிறது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் லைனில் நின்றுட்டுருக்கோம். பார்ப்போம். இதுக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து 1000 ரூபாய் தான் டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். என் அம்மா கார்டு வாங்கினேன். இது பாருங்க, அதை லைன் எடுத்து வந்திருக்கேன். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். முக்கிய நன்றி அவருக்கு தான். ஆமாம் ஜி, நாங்கள் எல்லாம் வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். எல்லாமே ரசிகர்கள். நாங்கள் வந்து ஒரு தியேட்டர், இப்போ எங்கள் சிட்டியில் எவ்வளோ தியேட்டர் இருக்குது, எல்லாமே பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு விஜயோ ஒரு அஜித்தோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஒரு படம் வருதுன்னா அவங்க ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க தான் மூலதனம். நம்மளோட ஆர்வம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. டிக்கெட்டு சங்கம் தியேட்டரில் ஒரு 5 செகண்டில் விட்டு நாங்கள் 11 மணிக்கு போயிருந்தோம். நாங்களும் சினிமா ரசிகர் தான், நார்மல் ரசிகர் தான். விஜய் ஒன்று எங்கள் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அவர் நல்ல நடிகராக நாங்கள் பார்க்குறோம். அவரோட ரசிகராக இருக்கோம். அது ஒரு அதீத ஆர்வத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அதை அவ்வளோ கேவலமாக பயன்படுத்தக்கூடாது. தியேட்டருக்காரங்க இதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. போட்ட 5 செகண்டில் எப்படி எல்லா டிக்கெட்டும் காலியாகும், சோல்ட் அவுட் ஆகும். போட்டவுடனே ரெட் லைன் தலைவர் அவங்க உள்ளே போய் நம்ம கேள்வி கேட்குறோம். சங்கம் தியேட்டர் நியூஸில் கூட வந்து பாருங்கள். ஏன் டிக்கெட் கிடைக்கல, ஏன் போட்டவுடனே எப்படி சோல்ட் அவுட் ஆகும். போட்டால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ரெட்டில் இருக்கு. ஒரு வந்தவங்க நாங்கள் நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது, இந்தியா வந்துட்டோம். வந்தவங்களுக்கு கவுண்டர்லாம் கொடுக்கலல்ல. வெயிட் பண்ணுறோங்க, கிடச்சா எடுத்துட வேண்டியதான். நம்பிக்கை தான், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை தான் ஹைப்பு தான்க்கா. படம் பார்க்குற என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதான். 3 ஹவர்ஸ் வரும் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக போகிறோம் அவ்வளோதான். நாளைக்குள்ளே நடந்துடும் ப்ரோ. மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் தான், சீக்கிரமாக நம்ம கொடுத்துருவாங்க. ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதான் கூட வச்சுக்கலாமே ப்ரோ. ரெண்டு இடத்துலையா கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? அவங்கள தான் கேட்கணும். ரசிகர் மன்றத்துல சொல்லி எடுத்தோம். இப்போ சும்மா லுக் எல்லாம் பாக்கலாம்னு வந்திருக்கோம். செம எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்.
ப்ளடி ஸ்வீட். தேங்க்யூ தேங்க்யூ. எவ்வளோ பேர் நிற்கிறாங்களே? டிக்கெட்டு அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில, ஆனால் இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. எனக்கு அப்படியே தான் ஐடியா இல்லை, ஐப்பு தான், தளபதிக்காக இவ்வளோ நிற்கிறான் தான். டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணு வரோம். கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஏன் கிடைக்கலன்னு? ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குதுங்க. என்னங்க சொல்கிறது, பாலிடிக்ஸு அதுவும் சாதாரண படத்துக்கே பாலிடிக்ஸ்ன்னும் போது விஜய் படம் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணுறோம், டிக்கெட் கிடச்சிட்டோம். நாங்கள் ஒரு மூணு நாளாக வெயிட் பண்ணி தாங்க இருக்கிறோம், மூணு நாளாக வெயிட் பண்ணுறாங்க. நேற்று தான் வந்து டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்கன்னாங்க. எல்லாருக்கும் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே டிக்கெட் கிடச்சிச்சு. தேட்ரு பக்கத்துலேயே வீட்டில் தான் இருக்கிறேன் நான், எனக்கு இன்னும் டிக்கெட்டு கிடையில, வெயிட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தேன், டிக்கெட் கிடைக்காது, ஷோவே வந்து ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து போர்டெலாம் எடுத்துட்டாங்க, கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில் வரும். விஜய் படம் இல்லைங்க, விஜய் படம் அஜித், எல்லா படத்துக்குமே வந்து ரோஹினி தேட்டர் தாங்க, எல்லா படத்துக்குமே ரோஹினி தேட்டர் தான். ஆனால் வந்து டிக்கெட் இதுவரையும் எங்களுக்கு கிடைக்கல, வெயிட் பண்ணி வரோம், கிடைச்சிடும். இல்லைக்கா, அதுக்கு தாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் நிற்கிறோங்க, அத்திரியாசா நிற்கிறோங்க்கா. இங்கே இப்போ தான் விட்டுன்றாங்க டிக்கெட் தான். விஜய் படம்னாலே உங்களுக்கு தெரியும், தளபதி படம்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. தளபதினா சும்மா இல்லைல்ல, அகில உலகத்திலே நம்ம தளபதி தான் இப்போதைக்கு மஜாவே. அது மாதிரிலாம் இருக்காது ப்ரோ, தரமெல்லாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்துடும், டிக்கெட்டு வந்துடும், வாங்கிடுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. எதை எதை பற்றி கேட்குறீங்க, படத்தை பற்றி கேட்குறீங்களா? நான் மட்டுமா சொல்லணும், இங்கே இருக்கவங்க எல்லாரையும் பற்றி கேட்டாலே தெரியுமே. நானும் இங்கே எடுக்கிறதுக்கு தான் நிற்கிறேன். அதுவும் இல்லாமல் இது இங்கே தான் மெயின், என்ன தேட்டராக இருந்தாலும் ரோகிணி மாதிரி வராது. ஸோ அதனால தான் இங்கே நிற்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. புரியல புரியல, இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும், இருக்க வைப்போம். இவ்வளோ பேனர் இருக்கே ப்ரோ, இதுலேயே தெரில. இவர் இது வரைக்கும் நான் ட்வீட் போட்டு நான் சைன் பண்ணலை, எதுவுமே பண்ணலன்னாரு. ஆனால் இவ்வளோ க்ரௌட் வந்தது, இப்போ டிக்கெட் உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார், வேறு எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, நான் ஏன் வந்து ஆன்லைன் டிக்கெட்டு ஏன் வாங்கணும்? நான் தியேட்டரில் இருக்கிறேன், தியேட்டர் பக்கத்தில் வீடு இருக்கு, நான் ஏன் ஆன்லைனில்? நீ ஆன்லைன் ஜாமே பண்ணுறேன் இல்லை போர்டு எடுக்கிட்டே எடுக்காம போட்டேன், அது விஷயம் இல்லை தலைவர். ஆன்லைனா பக்கத்தில் என் வீடு இருக்கு, நான் ஏன் ஆன்லைனில் போய் வாங்கணும்? தேவையில்லா ஏமாத்து வேலை, இதெல்லாம் ஸ்கேம் தான், இதெல்லாம் திருத்தி எவ்வளோ விஷயம் நடக்குது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும். நான் கோரிக்கை வைக்கிறேன், கன்ஃபார்ம் போர்டு எடுத்துக்காங்க, போர்டு எடுத்துக்காங்க, டிக்கெட் கன்ஃபார்ம். செலிப்ரேஷன் ஆல்ரெடி செலிப்ரேஷன் தான் இருக்குது தியேட்டர், சரிங்களா? விஜய் படம் ரிலீஸ்னாலே வந்து தியேட்டர் வந்து செலிப்ரேஷன் தான் இருக்கும், ஆல்ரெடி செலிப்ரேஷன் தான் இருக்குது. டிக்கெட் கிடச்சதுன்னா இன்னும் செலிப்ரேஷன் அதிகமாகும், அவ்வளோதான்.